இந்த லெந்து நாட்களின் 31வது நாளில் உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் சிலுவையினால் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் உங்களோடு ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிலுவை பல காரியங்களை மாற்றியிருக்கிறது. சிலுவைக்கு முன்னாடி பழைய உடன்படிக்கை என்பது இருந்தது. சிலுவையில் பழைய உடன்படிக்கை முடிந்து புதிய உடன்படிக்கை தொடங்கியிருக்கிறது. வேதத்தில் பல இடங்களில் அந்த வார்த்தைகளை நம்மளால் பார்த்துருக்க முடியும். இன்றைக்கு ஒரு காரியத்தை வேதத்திலேருந்து கலாத்தியர் நிருபம் 3வது அதிகாரத்திலேருந்து சில காரியத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். சாபம் எப்படி வந்தது, அந்த சாபத்திலிருந்து எப்படி விடுதலையானோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள், அதாவது கற்பனைகள், கட்டளைகள் படி செய்கிறவங்க ஒரு சாபத்துக்குள்ளே வராங்க. அதை செய்யலைன்னா அவங்களுக்குள்ள சாபம், செஞ்ச ஆசீர்வாதம். உபாகமம் 28வது அதிகாரத்தை படிச்சிங்கன்னா தெரியும், சொல்கிறதெல்லாம் செஞ்சால் உனக்கு இவ்வளோ ஆசீர்வாதம், செய்யாமல் போனேன்னா இவ்வளோ சாபம்னு. ஆசீர்வாதத்தின் பட்டியலை பார்க்கலாம், சாபத்தின் பட்டியல் மிக அதிகமாக நீளமாக இருக்கிறது. அப்போ நியாயப்பிரமாணத்தின் மூலமாக மனுஷருடைய வாழ்க்கையில் சாபம் வந்தது. ஆனால் நற்செய்தி என்ன, சிலுவை என்ன செய்தது, சிலுவையினால் என்ன மாற்றம் நடந்தது என்றால், அதே அதிகாரத்தின் கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினாலே நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். யூ ஆர் ரிடீம்ட் ஃப்ரம் த கர்ஸ் ஆஃப் த லா. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் அவுட் ஆஃப் த கர்ஸ். நீங்கள் சாபத்திற்கு வெளியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி? இயேசு சிலுவையில் மரித்ததினால். அப்படி என்றால் சாபத்திற்கு கீழே வாழ வேண்டியவர்களை சிலுவை சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வாதத்தின் தளத்தில் கொண்டு வந்திருக்கிறது. ஒருவேளை இந்த நாட்கள்லையும் நீங்கள் சாபத்தை பற்றி பயப்படுவீங்கன்னா, நிறைய சாபங்கள் சொல்கிறாங்கள்ல, பரம்பரை சாபம், பாவத்தினால் செய்த சாபம், யாராவது வாயை திறந்து நம்மளை சபிச்சதுனால வந்த சாபம், இப்படியெல்லாம் பல சாபங்கள் விதவிதமாக சொல்லட்டும். ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சிலுவையில் இயேசு உங்களுக்காக மரித்ததுனால எந்த சாபமும் உங்களை பழிக்க முடியாது. நீங்கள் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொள்ளப்பட்டீர்கள். ரிடீம்ட், மீட்பு என்றால் உங்களை வெளியெடுத்துட்டாருன்னு அர்த்தம். உதாரணத்திற்கு இப்போ ஒரு கட்டடம் தீப்பிடிச்சிருக்கு அப்படின்னா மீட்பு பணி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. மீட்பு பணின்னு என்னங்க? மீட்பு பணி உள்ளே சிக்கிட்டு இருக்கிறவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு பேர் தான் மீட்பு. சாபத்துக்கு கீழே மாட்டி சாபத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களை இயேசு சிலுவையில் மரித்ததினால சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டிருக்கிறார். அப்போ யூ ஆர் அவுட் ஆஃப் த கர்ஸ். நீங்கள் சாபத்திற்கு வெளியே வந்து விட்டீர்கள் என்பது தான் சத்தியம். அதனால் உங்களை ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்து பேசுகிறேன். இயேசுவின் மேல் விசுவாசம் வச்சுருக்கிற நீங்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம் எல்லாரும் சாபத்திலேருந்து விடுதலை ஆக்கிட்டீங்க. சிலுவை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலேருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டு ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆக்கியிருக்கிறது என்பது சத்தியம். இந்த நாளில் இந்த தியானிங்க, எனி கைண்ட் ஆஃப் கர்ஸ், எப்பேற்பட்ட சாபமும் உங்கள் வாழ்க்கையில் பழிக்க முடியாது. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி? சிலுவை சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறது. சாபத்திலிருந்து நீங்களாக்கி நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நம்மை கொண்டு அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் விரும்புகிறார். இதே வார்த்தைகளை தியானித்து கொண்டிருங்கள். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இன்றைக்கு புதன்கிழமை மாலை 7 மணிக்கு லவ் ஆஃப் காட் மினிஸ்ட்ரீஸ் இதில் வந்து ஆன்லைன் ஃபெலோஷிப் நடக்கிறது. இந்த ஆன்லைன் ஃபெலோஷிப் யூடியூப்பில் வராது, ஜூமில் மாத்திரம்தான் நடக்கும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை ஜூம் ஆப் வழியாக ஆன்லைன் ஃபெலோஷிப் நடக்கிறது. அங்கே வி ஆர் ப்ரேயிங் டுகெதர், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறோம், உங்களை விசாரிக்கிறோம். அதனால் அந்த ஆன்லைன் ஃபெலோஷிப்பில் இணைய விரும்புகிறவர்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு வார வாரம் நாங்கள் லிங்க் அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் இணைந்து ஆசீர்வதிக்கப்படலாம், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம், உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை சொல்லலாம். உங்களுக்காக விசுவாசத்தோடு நாங்கள் செபிப்போம். நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கும், அதிசயம் நடக்கும். நாம் இணைந்து வளருவோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். இன்று மாலை 7 மணிக்கு உங்களை ஆன்லைன் ஃபெலோஷிப்பில் சந்திக்கிறேன். நாளை இன்னொரு சத்தியத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.